மாத்தூர் சென்னை அடுத்த மாத்தூரிலே ஸ்ரீ ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் தேவஸ்தானத்தில் உபசன்னதி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ மாரியம்மன் அன்னபூர்ணியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகமானது 32 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கும்பாபிஷேகமானது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. உபயகர்த்தாக்களும் தர்மகர்த்தா அவர்களும் பல தரப்பட்ட உபயதாரர்கள் மூலியமாக ஊர் மக்களின் கிராம மக்களின் ஒத்துழைப்போடு ஆண்டாள் கோஷ்டியின் ஒத்துழைப்போடு இந்த மகா கும்பாபிஷேகமானது சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சன்னதியானது மாத்தூரிலே காஞ்சி மகா பெரியவா எழுந்தருளி அவள் திருவாக்கினாலே இங்கே அன்னபூர்ணி என்று பெயர் சூட்டப்பட்டு மாரி அன்னபூர்ணி என்று பெயரோடு சீரும் சிறப்புமாக இந்த ஆலயம் விளங்கி கொண்டிருக்கிறது. அனைத்து பக்தர்களின் நோய் நொடி மற்றும் பற்பல வேண்டுதலும் நிறைவேறக்கூடிய இந்த அற்புதமான சன்னதியிலே நமது மாரியம்மனும் அன்னபூர்ணியும் சேர்ந்து காட்சி அருள்கின்ற அபூர்வமான இந்த சன்னதி. அன்னபூர்ணிக்கு 6 திருக்கரங்களோடு உலகத்திலே எங்கும் சேவை சாதிக்க முடியாத இடத்திலெல்லாம் சேவை சாதிக்கக்கூடிய மகா தேவியான அன்னபூர்ணி 6 திருக்கரங்களோடு பக்தர்களுக்கு அருபாலித்து கொண்டிருக்கிறார். மகா மாரி சுயம்பு வடிவிலே இங்கே அனைவருக்கும் அருள்பாலித்து கொண்டிருக்கிறாள். இந்த அபூர்வமான சன்னதியிலே காஞ்சி மகா பெரியவாளையும் இங்கே பிரதிஷ்டை செய்து அவர் ஞாபகார்த்தமாக அனைத்து உற்சவங்களும் அனைத்து விழாக்களும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இங்கே தசபைரவர்கள் எங்குமே இல்லாத தசபைரவர்களுக்கும் சன்னதி, பிரம்மன் சாவித்ரி காயத்ரி சரஸ்வதி இவர்களுக்கும் சன்னதி, காசி விஸ்வநாதர் விசாலாட்சிக்கும் சன்னதி, அதுபோன்று இங்கே பிரதான தெய்வமாக ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருப்பதி ஏழுமலையானை போலவே சகல ஆபரணங்களோடு திருப்பதியிலே எழுந்தருளி போதவே பெருமாள் இங்கே சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். தாயார் அலர்மேலு மங்கை தாயாரும் ஸ்ரீ சந்தான லட்சுமி என்று சொல்லக்கூடிய குழந்தவரம் அருளக்கூடிய ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கும் இங்கே தனிநாச்சியார்கள் தனிச்சன்னதியாக இங்கே எழுந்தருளியிருக்கிறார்கள். இங்கே வந்தால் மும்மூர்த்திகளையும் சேவிக்கலாம், காஞ்சி பெரியவாளையும் சேவிக்கலாம், பகவத் ராமானுஜரையும் சேவிக்கலாம். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அனைத்தையும் இந்த ஆலயத்திலே ஒருங்கே சேவித்து பக்தர்கள் அருள் பெற்று கொண்டிருக்கிறார்கள். பக்தர்கள் இந்த ஆலயத்தில் வந்து பற்பல நன்மைகள் பெற்று உய்கின்றார்கள். ஆகவே அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். சென்னை அடுத்த மாதவரத்து பக்கத்தில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயம் என்று சொன்னால் அனைவருக்கும் புலப்படும். ஆகவே அனைவரும் வந்து இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹே ராமானுஜாய நமஹ. லக்ஷ்மீம் ஷீரசமுத்தராஜதனயாம் ஸ்ரீரங்க தாமேஸ்வரி தாசி பூத சமஸ்த தேவ வனிதாம்னு இங்கே விசேஷமாக இந்த க்ஷேத்திரத்துக்கு பேரே மாத்தூர், அதாவது அம்மாவை முன்னிட்டிய ஊர் அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் மாத்தூர். இங்கே பாருங்க நல்லா